ஏய் நீங்க ரெண்டு பேருமா பேசிக்கிறதா புல்லட் எப்ப வருவாரு பாத்தியாரே சத்த வர திசையில காதை வச்சு கேளுங்க அம்பா வருவார் எங்க தலைவர் ஏடா உங்க அடமளிக்கு குறையே இல்லடா வந்திருச்சு 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 என்னடா வந்திருச்சு வந்திருச்சுங்கற பக்கத்துல தான் சீமக்களுக்கு அங்க ஓட இங்க அசிங்கம் பண்றாதடா ஏய் வந்தது அத இல்லப்பா புல்லட்டாப்பா அச்சோ புல்லட்டா வாங்க தலைவரே உங்களுக்காக வேண்டி ஒரு மணி நேரமா காத்துக்கிறோம் கால் கெடுக்க உட்காருங்க வணக்கம் எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க அப்ப பிரச்சனை பத்தி பேசலாமாப்பா தலைவரே வரல ஆரம்பிச்சு அப்படி ஏய் அட விவரம் தெரியாத போல நான் என்னைக்கு வாத்தியாரோட ஜாயின் பண்ணனும் அன்னைக்கு இருந்து புல்லோட்டு தான தலைவர் அது உனக்கு அப்ப உனக்கு வீரனத்தவர் தான் எங்களுக்கு தலைவர் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீரனே டேய் இங்க வாட வந்தா அடிப்பேங்க நீ வரலனா கூட அடிப்பே அப்ப வர்றேன் தெரியுதுல பொத்தி போ ஏடா அவனே ஒரு புறம்போக்கு அவனுக்கு நீ அல்ல கை விலகும் விட இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரிதான் ஏய் என்னடா பங்காளி வந்துட்டானா ஏய் எங்க தலைவர் வந்துட்டாரு தலைவர் வந்துட்டாரு வாழ்க 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 ஏய் நீ அவையாள் தானே மறைக்காதரா சரிடா நம்ம கிட்ட வர வேண்டியது இருக்கு அப்ப பாத்துக்கலாம் கரெக்டா இப்ப அவன் ஒண்ணும் பண்ணாத பெற பாத்துக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்க ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டோம்ன்றியா இடம் இல்லையா வாத்தியா இருக்க ஒன்றரை ஏக்கர் வேணும் மறந்துட்டியாங்க இதுல கண்ணாடி வேற ஓ மண்டைக்கு முறைக்காத இன்னும் அசிங்கமா இருக்கு ரொம்ப பொறாம போடுற அப்படித்தான் தலைவரே நானும் படிச்ச பொண்ணுதான் நான் ஒரு வார்த்தை சொன்ன அந்த சபை கேக்குமா இல்ல பொம்பளை பிள்ளைன்னு ஒதுக்கி வச்சிருவீங்களா என்னம்மா பொம்பளைக்கு பேசுனா பூமாதேவி பேசுற மாதிரி உன் பேச்ச இந்த சபையும் கேட்கும் என்ன நடந்துச்சு என் கூட காவகாக்க இவருக்கு சம்மதமாட்டு கேளுங்க கொடும்பட இன்னைக்கு நைட் ரெண்டு மணி தான் முடிச்சிருப்போம் அப்ப தெரியும் டி யார் பயந்தாங்கோழி யார் பிரிக்கு நின்று நீ கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம் வெக்கமா இல்லையடா என்ன சொல்லி இருக்க தலைவன் ஓ வாய் பழிக்க போது பாரு ஓ மாதிரி புது புல்லட் வாங்கி படபடன்னு தடதடன்னு பறக்கிறன்னு பாரு இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பறக்க எதுக்கு என்னவா என்னவாமாவா முதல்ல நீ போட்டுக்கு கண்ணாடியை கலட்டு கலட்டிட்டு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு அப்ப தெரியும் போறாம பிடிச்ச புலிக்கு போய் சொல்றேன் தலைவர் ஆகிறது புது புல்லட்டு வாங்கறதுதான் பிறகு முதல்ல
எவன்டாச்சு கிழிஞ்ச வேஷ்டியை வாங்கி கட்டப்பாரு. கேனப்பை புதுசா வந்திருக்க டீச்சர் நீங்க தானே? வந்த டீச்சரா? கொடுங்க பேக், பேக் கொடுங்க. காஞ்சி போன இந்த ஊர்ல கலர் கலரான புகர கண்ணு காமிச்சுட்டு இப்படி பண்ணலாமா? இறைவா இது நியாயமா? தாங்குமா அந்த இதயம்? இது அநியாயம். தம்பிகளா, என்ன வீடு எடுத்து தங்க போறீங்களா? நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க, சோ நீங்களே வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? ஆமாங்க, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. என்ன கிண்டலா? நிஜமாங்க. மீச முறுமுறுக்கி கண்ணாடி ஓட்டு பைக்கில் வர ஸ்டைலை பார்த்தாலே நம்மளை எல்லாரும் வில்லேன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னடாண்டா நம்மளை நல்லவேன்னு சொல்கிறாங்களே, பேசாமல் அவங்க வழியிலே போய் பார்த்துருவோம். சரிங்க சார். சார்லாம் கூட வேண்டாங்க, என் பேர் ராஜேஷ், என் பேர் கிச்சா. ஓகே ராஜேஷ், என்னை நல்ல வேண்டிய நம்பிட்டீங்களா? ஆமாங்க சார். என்ன நம்பிட்டீங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, சாதி வெறி பிடிச்சவங்க. ஒரு பொண்ணை பார்த்தாலும் கண்ணை ரெண்டு நோண்டிடுவாங்க, ரேசா கால் கைப்பட்டா கூட கழுத்தை வெட்டிடுவாங்க. அதையும் மீறி அந்த பொண்ணை பார்த்தீங்களாக்கும் தலைய துண்டா விட்டுருவாங்க. புரியுதா? இங்க பாருங்க, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்டா, என்னை விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவனா இருக்கீங்க. அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. பேசாம வேற ஊர் பார்த்து போயிருங்க. சரியா? வாங்க, இனிமேல் இது உங்க வீடுதே, யோசிக்காதீங்க, உள்ள வாங்க. செல்லத்தாயே, இன்னும் நான் சொல்றது நீ கேக்கணும். என்னமோ கேன பையன்ட படிச்ச பிள்ளைய, பணக்கார வீட்டு பிள்ளைய, நம்ம வீட்டுல தங்கணும்னு வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு கெட்டியா டீ போட்டு எடுத்துக்குவா. பா, கரண்ட் இல்லாம இருக்குல்ல, படிச்ச பிள்ளைகளுக்கு வேர்க்க முடியல. இருக்கட்டும், வேண்டாம், சும்மா இருக்க. இனிமே நீங்க எங்க வீட்டு பிள்ளைய? நீ வயசுல சின்னவ, அந்த வயசு இன்னும் உனக்கு வரல. உன்னை விட நான் தான் பெரியவ. எனக்கு தான் அவரு. சரியா? எனக்கு தான் அவரு. உன்னை விட நான் தானே பெரியவ. சரி விடு, ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, உனக்கொன்னு எனக்கொன்னு, ஓகேவா? அண்ணே, டீச்சர் ரெண்டு பேர் வந்துருக்காங்க.
எங்கடா வந்துக்கிருக்காங்க? கலக்கு தருவியா? கவுனிங்க வந்துடுறேன். என்ன சார்? என் வேட்டியை வச்சு நான் பொத்தலண்டா கொட்டிருக்கோம். தெருவுக்குள்ள வரும்போது பார்த்து வாங்க, ரச தொலைவி கொட்டிடும். முதல்ல உங்க வேஷ்டிய பாருங்க சார். டேய் டேய், என் வேஷ்டிடா டேய். எப்பாய் ரசத்தி மாதிரி வச்சிருக்கீங்க? அம்மா ஈரல வறுத்து வச்சிருக்கல, அதை போய் எடுத்து வாங்கப்பா. போங்கப்பா. என்ன மாப்பிள்ள மலைச்சு போயிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடு. கறி எடுத்து சாப்பிடுங்க. எலும்பு எல்லாம் நல்லா கடிச்சு உரிச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள. கொஞ்சம் என்ன தள்ளி விட்டது இருக்கட்டும். ஓ மாப்பிள, அந்த டீச்சரும் சேர விடாம பாத்துக்கயா. யோ வேமா போயா, இழுத்துட்டு ஓடிட்டு போறாங்கயா. மாப்பிள வீட்டுல மாமியா காஃபி விடுமுல, கடையில் இதுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க? கடையில் சாப்பிடுங்க அங்கிள். வேணாமுங்க. ஒரு டீ கொடுங்கம்மா. இந்தாங்க அங்கிள், குடிங்க. கிச்சா பிரதர், இங்கே வாங்க. ஆ வரேன். அன்னைக்கு இவங்க தான் உங்கள் சைனை பிடுங்கி கொடுத்தாங்க. ஓ தேங்க்ஸ். பரவாயில்லங்க, இருக்கட்டும்.
மாப்பிள்ள பச்சளை பூச்சி பயிரில நின்று போடுது வாங்க. ஏ ஒரு நிமிஷம் ஏ எங்க விடுங்க. சரிங்க மாப்பிள்ள. இந்த ஊர்ல எவன் எப்ப தொல்லைன்னு தெரியவே மாட்டேங்குது. செம்ம கடுப்பா இருக்கு பிரதர். விடுங்க பிரதர், எங்கெல்லாம் படிக்காதவங்க, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியாது. என்ன பிரதர் நீங்க இந்தாங்க கண்ணாடியை போடுங்க. இனிமே நீங்க எப்பவுமே கண் கலக்க கூடாது சரியா? இது உங்க வீடு, எப்ப வேணா வரலாம். இனிமே என்ன ஆனாலும் உங்களுக்காக உண்மையா செய்து கொடுப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க எப்ப வேணா இங்க இருக்கலாம் சார். உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃபாரின் குளிக்ஸ்ல வச்சிருக்கோம், நீங்க எப்ப வேணா எடுத்து குடிங்க. அது மட்டும் இல்ல, பெட்ல படுத்துக்கோங்க, ஃபேன் இருக்கு, ஃபேனை போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, கலர் டிவி வச்சிருக்கோம், சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். எப்போ வேணா டிவி பார்த்து ஜாலியா படுத்துங்க, சந்தோஷமா இருக்கும் சரியா? ஆனா ஒண்ணு, சுரளி கேட்ட மட்டும் நாங்க இங்கதான் இருக்கோம்னு நீங்க சொல்லணும். இங்க பாருங்க, நான் கிராமத்துக்காரன், பொய்யும் பேச மாட்டேன், துரோகமும் பண்ண மாட்டோம். நீங்களே வச்சுக்கோங்க பிரதர். பிரதர் இது யாரு? இது நீங்க. இது யாரு? இவரு. இதை பிடிங்க. நாங்க இப்ப யார் கூட இருக்கோம்? என் கூட தான் இருக்கீங்க. அப்போ சுருளி கேட்டா என்ன சொல்லுவீங்க சார்? நீங்க சூப்பர் சார், நீங்க கவலையே படாதீங்க, இவர் சொல்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன். ஏய் வாத்தி, என்ன வார்த்தை வைத்துட்டு வர, அவன குறுக்கோலியில வந்து வெட்டு வைக்கிற மாதிரி. இந்த வீட்டு ஆளுவே தான சிக்கினா, இன்னைக்கு அவன் சட்னி ஆக்கி போடு. அவன் கைய குடுறா பிரதர், ஒக்கமொக்க சுருளி கிட்ட தப்பிக்கவும் முடியல பிரதர். பிரதர் எப்படியோ சமாளிச்சு வந்துட்டோம். இப்போ அமாவாசைக்கு தெரியாம நம்ம ஆளை பார்த்துடணும். அவன் கண்ணில் பட்டோம், எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அமாவாசைலாம் அப்ராணி பிரதர், அவனை பத்தி நீங்க கவலையப்படாது. பிரதர் நீங்க வேற அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் பிரதர் உஷாரா இருக்கணும். போயிட்டான் பாருங்க பிரதர். பிரதர் திரும்ப வந்து. யோ மாமா, என்னையா உன் மாப்பிள்ளையில பார்க்காம இப்படி குச்சியை தூக்கிட்டு அலையிறா? என் மாப்பிள்ளை நல்லவங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ ஓடி வர மாட்டேன்.
ஏய் சந்தகுல வச்சிக்கிட்டாய் தப்பிச்சதே போதுமாடா போட்டுமாடா தலைவர் ரெண்டு பேரும் கம்புண்டுக்கிறான்டா ஏதோ கண்டுபிடிச்சான் அர்த்தம் ஊர் தலைவர் அமைதியா இருக்கானா ஏதோ விஷயம் இருக்கியா நேத்து ராத்திரி ரெண்டு பேரும் அறகுறையா கடந்தோமே அதை வெளியே சொல்ற வெட்டை கேட்டு எனக்கு தெரியாதா பிறகு கேக்குற என்ன பிரச்சனை பேச கூப்பிட்டு நீங்க புதுசுன்னு பேசி என்ன கருத்துங்க வேலை வெட்டிக்கு போக வேண்டாமா இப்ப ஏய் ஆளாளுக்கு வாய்க்கு வந்து முடிய பேசாதீங்கப்பா நமக்கு இருக்கிறதே ஒரு ஒருத்தர் தான் தலைவர் இவரை பேசிக்கிட்டு எப்படிப்பா பங்காளி இந்த ஊருக்காரங்க இம்புட்டு நம்பிக்கையோட இருக்காங்க அப்ப உண்மைய சொல்லிடுவோமா இந்த சைடு ஓடுறாங்க தொங்கடி மாப்பிளையோ வர்றேன் இன்னைக்கு என்கிட்ட சிக்கனங்கடி மாப்பிளையா சார் சுருளே டே சுருளே ஹாய்
Don't leave me. I love you. After 1,000 years, whichever country you are in, I am going to marry you only. I am definitely going to come. I will marry you only. யோசிக்காதீங்க பிரதர், வாங்க புது லைஃபை தொடங்குவோம். யா டோன்ட் லீவ் மீ ஐ லவ் யூ ஆஃப்டர் 1,000 years whichever country you are in I am going to marry you only. I am definitely going to come. I will marry you only. After 1,000 years, whichever country you are in, I am going to marry you only.